நாட்டாமையில ஒரு வசனம் வரும், டே நான் தாயிடா அப்படிங்க மனரம்மா, நான் உனக்கு பிறந்தனால நீ தாய், இல்லாட்டினா உன் பேரு மலடி, தாய்ங்கிறது நான் உனக்கு கொடுத்த பட்டம் அப்படிம்பாப்புல பொன்னம்பலம் தாய் கிழவி. அது மாதிரியான ஒரு சூழல்ல தான் மோடியே ராமருக்கு இதை தான் சொல்ல விரும்புறாரு, நான் இல்லைன்னா நீ வானத்தை பார்த்து கிடந்திருப்ப. அது சேகர சொல்லிட்டாரே, குடிசையில இருந்த ராமரே நமது ஆட்சியில் தான் வந்து கான்கிரீட் வீட்டு கொண்டு போயிருக்கோம். அதானே உண்மைதான். இன்றைக்கு அந்த 500 ஆண்டுகார வரலாறு ஆகிட்டாங்க. 90களிலிருந்து 2024ங்கிறது இல்லாம 500 ஆண்டுகால போராட்ட வரலாறா அதை மாட்டிட்டாங்க. கலைஞர் டிவியை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் அயோத்தியில் கோலாகலம், யூடியூப் சேனல் உட்பட விகடன் யூடியூப் சேனல்ல 10 பேர் பார்த்துருந்தான். விகடன்ல வேலை செய்யறவன் அல்லது அனிரோத் சீனிவாசனுடைய குடும்பத்தினர் உட்கார்ந்து பார்த்துருந்தால் கூட ஒரு 50-60 வந்திருக்கணும். 10 பேர் பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே, மிளிரும் அயோத்தி, இங்கே கலாட்டா மாதிரி சேனல்ல இருந்து ஒரு பீஸ் அனுப்பியிருக்காங்க, அது போய் கிளாம்பாக்கத்தில் இந்த குத்து வழக்கை எப்படி ஏற்றுவாங்கன்னு கேட்டவனுங்க, பிச்சைக்காரனுங்கெல்லாம் என்ன ஆவானுங்கன்னு பதறினவனுங்கெல்லாம் அயோத்தியின் அழகை வர்ணிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஏழை குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா, இந்த இது இருக்கு இல்லையா சக்கரப்பாகு, சக்கரப்பாகுல அச்சு ஏற்றி நெத்தியில் ஜெய் ஸ்ரீராம்னு ஒட்டிட்டு இருக்குதுங்க. இதை ஒட்டுவதுக்கு காசு, இப்போ பழனியில் எப்படி வண்டியை நிறுத்துறீங்கன்னா வரைகிறதுக்கு காசு, அதில் கூட ஒரு கலைநயம் இருக்குன்னு வைங்க. ஆமாம், நான் பாட்டு ஒரு டோப்பை போட்டு ஒரு மயில் அப்படியே இழுத்து விடுவேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி வர்றவன் நெத்தியிலெல்லாம் ஜெய் ஸ்ரீராம்னு எழுதுற அச்சு குத்துவதற்கு 1-2 ரூபா, இவர்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. மோடிஜி இந்த கோயிலை கட்டிலுக்கு வந்து ஒரு ஒரு வேலை வாய்ப்பு உருவாகிருக்கு, கட்டவே இல்லைனா எல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்களே, நல்லா இருக்கு இங்க பாருங்க, இதெல்லாம் போயிட்டு இருக்குது, புல்டோசர்லாம் இருக்கு அப்படின்னு அந்த ஊருடைய அழகை வர்ணிச்சுக்கிட்டு. இந்த ஷின்லர்ஸ் லிஸ்ட்ல எந்த விதமான தயக்கமுமே இல்லாமல் அவர் வந்து கொலை பண்ணுவார், மனித உயிர்களை வந்து எந்த விதமான, அது மாதிரி இவங்க இந்த பண்ணக்கூடிய இந்த ஊடகவியல எந்த விதமான தயக்கமும் கிடையாது. நான் என் வேலையில் இருக்கேன், என் டியூட்டியை பார்க்குறேன்னு செய்வாங்கல்ல சின்னர், அது மாதிரி இங்கே பெருக்கூடிய ஊடகவியலாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கே இதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு இது இது நடந்துருச்சு, மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து மோடி அரசு பண்ணிட்டு இருக்குங்கிறத அவங்களே நம்புறாங்க, அந்த நம்பிக்கையோட தான் அந்த வேலையை செய்கிறாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து கமலஹாசன் மாதிரியான ஆட்கள் சினிமா துறையில் இருந்தும் கூட வெளிப்படையாக பாபர் மசூதி இடிப்பை ஒரு மிகப்பெரிய அவலமாக, இந்துக்கள் இந்த சங் பரிவாரங்களுடைய கோழைத்தனமாக, இந்தியாவே இதற்கு வெட்கப்படணும், காந்தியை கோட்சையை கொன்றதற்கு எப்படி நாம் வெட்கப்பட வேண்டுமோ அது மாதிரி பாபரி மசூதியை இடித்ததற்கு இந்தியா வெட்கப்பட வேண்டும்ங்கிற டோன் தான் நமக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து, அரசியல்வாதிகளை விடுங்க அரசியலுக்கு அப்பாற்பட்ட செலிபிரிட்டிகளால் கூட சொல்லப்பட்டு வந்தது. அதுதான் வந்து பாஜக 2014 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரைக்கும் இந்த நாட்டுடைய பொது மனசாட்சியுடைய குரலா இருந்துச்சு. அயோத்தியில் அயோக்கியத்தனம் அப்படின்னு துக்ளக் முதல் பக்கத்தை கருப்பாவிட்டு ரெண்டாவது பக்கத்துல தலையங்கம் எழுதுச்சு. சோ ராமசாமி என்ற தன்னைத்தானே நவயுக சாணக்கியராக கருதி கொண்ட பார்ப்பனரால் அதை ஜீரணிக்க முடியாமல், அவர் என்ன நோக்கத்துல பண்ணாருன்னு தெரியல, ஆனா அதுதான் உண்மை. அன்னைக்கு நாட்டுடைய சூழல் அதுதான், நாட்டுடைய பொது மனசாட்சியுடைய குரல் அதுதான், அயோத்தியில் அயோக்கியத்தனம், வெறி பிடித்த மத வெறியர்கள் பாபர் மசூதியை இடித்து விட்டார்கள் அப்படின்னு முதல் பக்கத்தை கருப்பாக விட்டு அடுத்த பக்கத்தில் இவர்களை கழுவி கழுவி விழுந்த கரை கரை அப்படின்னு துக்ளக்கில் எழுதப்பட்ட ஒரு நிகழ்வு, துக்ளக்கே இந்த அளவுக்கு விமர்சித்த ஒரு நிகழ்வை 30 ஆண்டு காலத்தில் எந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள் என்றால், தமிழ்நாட்டில் உள்ள திமுகவுடைய மவுத் பீஸாக இருக்கக்கூடிய கலைஞர் டிவியை தவிர அத்தனை ஊடகங்களும் இதில் இருக்கக்கூடிய அரசியல் அநீதியை, அந்த அலகாபாத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு, அதற்கு உச்சநீதிமன்றத்தில் போன அப்பீலு, அந்த அப்பீலுக்கு கொடுத்த தீர்ப்பு, இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள், இது அரசியலாக நிகழ்ந்திருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய அநீதி, சிறுபான்மையினருக்கு இழைக்கப்பட்ட அநீதி, இது இதற்கு மேலும் செக்யூலர் நாடு என்று எந்த விதத்தில் சொல்வது, இதை பற்றியெல்லாம் எந்த ஊடகங்களும் இந்த 2-3 நாட்களில் பேசி, இந்த 2-3 நாட்கள் என்ன சொல்றது, இந்த தீர்ப்பு வந்த காலத்திலிருந்தே பேசி நம்ம பார்க்கல. சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்த அன்னைக்கு இந்த தீர்ப்பு சரியா தப்பான்னு பேசுனாங்க, தீர்ப்பு வந்ததை மறந்த பிறகு இது முழுக்க முழுக்க அது ஒரு இந்துக்களுடைய உரிமை, பாஜகவுடைய உரிமை, இதை சொல்லித்தானே ஓட்டு கேட்டார்கள், அங்கு கோயில் வர வேண்டும் இந்த டோனுக்கே கொண்டு போயிட்டானுங்க. இந்த கோவில் திறப்பை மிகப்பெரிய கொண்டாட்டமாக அனைத்து ஊடகங்களும் இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு.
இதுவரைக்கும் பாபர் மசூதி இடிப்பு என்பது இந்து வெறியர்களின் கோழைத்தனமான ஒரு செயல் அப்படிங்கிற இடத்திலிருந்து அதை முழுக்க துடைத்திருந்த அந்த அநீதியையே துடைத்து எரிந்து ஒரு வீர வெற்றியாக அதை மாற்றியிருக்கிறார்கள். 500 ஆண்டுகால போராட்டத்தின் பலன் இது. ரஜினி சொல்லிட்டு போறாரு, 500 ஆண்டுகளாக இதுக்காக ஏங்கிட்டு இருந்தோம். கடந்த வாரம் ஒரு முறை பேசினது தான், இது இந்தியாவின் சிறுபான்மையினருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல ரொம்ப கடைசியாக தான் வைக்க முடியும். இதற்காக சிறுபான்மையினர் கவலைப்படும் அளவுக்கு அவர்கள் வாழ்க்கை ஒன்றும் சொகுசாக மோடி ஆட்சியில் இல்லை. இதுதான் லீஸ்ட் பிரச்சனையா இருக்கணும் அவங்க பாதர் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல. இதை விட்டுருவோம். இன்னைக்கு வந்து திறந்து வைத்து விட்டார். எல்லாரையும் சுத்தி உட்கார வச்சு ரஜினிகாந்த் உள்ளிட்ட மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் கூடி நிற்க இவரும் மோகன் பகவத்தும் மட்டும் அந்த கோவிலுக்குள், நம்ம கோவில் மாதிரி இல்லை, அதாவது கருவறை அந்த மாதிரியான டைப் இல்லாமல் ஒரு கூடம் மாதிரி இருக்கு. கூடத்துடைய அதை தான் சங்கராச்சாரியார் சொன்னார், இட்ஸ் நாட் எ டெம்பிள் இட்ஸ் எ டோம், அதானே அவரும் சொன்னது. அப்படி போயிட்டு உள்ள போயிட்டு அந்த பாலராமர் சிலைக்கு பிரதிஷ்டை பண்ணி தொட்டு பூ போட்டு கண்களை திறந்து விட்டு விட்டார்கள். இல்லம் சேர்ந்து விட்டார். அதற்கப்புறம் புதிய தலைமுறை எல்லாம் ராம்லல்லா, குழந்தை ராமர் கண்களை திறந்து விட்டார், வீடு வந்து சேர்ந்து விட்டார். பிரேக்கிங் நியூஸ், பிக் பிரேக்கிங் அப்படின்னு புதிய தலைமுறை போட்டான். ஏதோ புதுசா ஏதோ செய்தி வருதுன்னு பார்த்தா அடுத்த வரியில ஸ்க்ரோலிங் போடுறான், ராமர் கோயிலை சுற்றி பார்த்தார் மோடி. 7 வருஷமா இதுக்கு தாண்டா காத்துட்டு இருக்காங்க, அப்புறம் திறந்து வைக்க போயிட்டு சுத்தி பார்க்காம என்ன வேற என்ன பார்ப்பாரு. இது பிக் பிரேக்கிங். அப்ப இன்றைக்கு முழுக்க முழுக்க இதுதான் செய்தி. இதற்கு பின் இருக்கக்கூடிய அரசியல் முழுமையாக துடை தெரியப்பட்டு விட்டது. இதுதான் நாடு, இந்த நாடு இனிமேல் இப்படித்தான் இருக்கும், வேற ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறதா அவர்கள் சொல்ல விரும்பக்கூடிய செய்தி. எனக்கு என்னன்னா இதுல ஒன்னே ஒண்ணுதான் சின்ன விஷயம், மோடி இதை அவருடைய, அவர் ஒரு மெக்லோமேனியாக்கா இருப்பதாலும் ஒரு மாபெரும் இந்திய வரலாறு காணாத ஒரு விளம்பர வெறியராக இருப்பதால் இதை தன்னை சுற்றி ஒரு போட்டோ ஆப்பா மட்டுமே பார்க்கிறார். அந்த அந்த விதத்துல தான் இந்த நிகழ்வை முழுமையாக அவர் திட்டமிட்டிருக்கார். அந்த விதத்துல மகிழ்ச்சி, ஏனென்றால் இதற்கு ஒரு எதிர்ப்பு வருகிறது. காங்கிரஸ் இதை எதிர்க்கிறது, அல்லது இடதுசாரிகளோ திராவிட இயக்கங்களோ இந்தியா கூட்டணியோ இதை பெரிய அளவில் எதிர்த்து இதற்கு எதிராக போராட்டம், முஸ்லிம்களுக்காக சிறுபான்மையினர்களுக்காக குரல் கொடுக்குறோம் ஏதாவது பண்ண ட்ரை பண்ணியிருந்தா அதைத்தான் இவர்கள் விரும்பியிருப்பார்கள். அப்போ இது என்ன ஆயிருக்கும்னா, இன்னைக்கு வழக்கம் போல மோடி என்ன கூத்தடிச்சாலும் அல்லக்கைங்களை எல்லாம், நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆட்களை, பிரபலங்களை எல்லாம் கூட்டு வச்சு கூத்தடிப்பாருங்கிற இன்னொரு நிகழ்வா மாறிடுச்சு. அதாவது குறிப்பா மோகன் பகவத்லாம் முன்னாடி போய் மோடிக்கு அடுத்து அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் ஆனந்தி பெண் படையில் நிற்கிறாங்க, அதுக்கடுத்து மோகன் பகவத் நிற்கிறார். ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா தானே அது. ஆனால் டோட்டலாக இந்த ஷோவை ஸ்டீல் பண்ணது யாருன்னா மோடி. ஸ்டீல் பண்ண விரும்பினது ஆர்எஸ்எஸ். அவங்களுடைய முக்கியமான கோட்பாட்டு ரீதியான லட்சியங்களில் வந்து இது ரொம்ப முக்கியம் ஒன்று. அதனால் நான் போய் நிற்கிறோம், நம்மளுடைய லட்சியங்களை அடைந்து விட்டோம்னு சொல்லலாம்னு பார்த்தா மோடி ரொம்ப அழகாக வந்து எல்லாவற்றையும் தனதாக்கிட்டு போயிட்டார். இப்போ இதில் என்னென்னா, ஒரு மசூதியை எடுத்திருக்காங்க, அதன் மூலமாக ஒரு சிறுபான்மை மக்கள் மீதான ஒரு 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 பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அதற்கு பிறகு வந்து ஒரு கோயிலை கட்டியிருக்கோம் அப்படிங்கிற இந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு வியூவே தடுத்துட்டு, நான் யார், நான் தான் பாகுபலி, நான் வந்து ராமருக்கே கோயில் கட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான இதை விஷயத்தை வந்து மாற்றி கொண்டு போயிட்டார் மோடி. 1000 ஆண்டுகளுக்கு இது நினைவில் இருக்கும். நாங்கள் பாஸ்ட்டை விட்டுட்டாரு. பாஸ்ட்ல தான் இதனுடைய பிரச்சனையே இருக்கு. அதாவது ராமர் கோயில் என்பதை வைத்துத்தான் இந்த மொத்த அரசியலே, சங் பரிவார அரசியலே வட இந்தியா முழுக்க எழுந்து வந்திருக்கிறது. ஆனால் அந்த கதையை அப்படியே நகர்த்தி வைத்துவிட்டு இதற்கு பிறகு இருக்கக்கூடிய 1000 ஆண்டுகளுக்கு இதை பேசுவார்கள் என்றால், இவர் இன்னும் வாழக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய அடுத்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இது தனக்கு பலனளிக்க வேண்டும்ங்கிறத நினைவுபடுத்திட்டு போறார். பாஸ்ட்டை விட்டுட்டாருங்கிறதுல ஒரு விதத்தில் நாம் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இப்படி ஒரு எதிர்ப்பு வந்து, அந்த எதிர்ப்பு என்னவாகும்னா, இவங்க டியூன் பண்ணி வச்சிருக்க சங் பரிவார கும்பலுக்கு இதை ஒரு விஜய யாத்திரையாக, வெற்றி கொண்டாட்டமாக, மீண்டும் அந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு ஒரு 4 பலியை கொடுக்கணுங்கிற அளவுக்கு இவர்கள் கொண்டு போக முயற்சிப்பார்கள். அப்படி எதுவும் இல்லாமல் இவங்க வந்து இவருடைய தனிப்பட்ட விளம்பர வெறிக்கு மட்டும் பயன்படும் அளவில் இது முடிந்திருக்குங்கிறது உண்மையில மகிழ்ச்சி அடையும். இது ஒரு பக்கம். இது நாடு முழுக்க பாஜகவும் மோடியும் விரும்பிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை தமிழ்நாட்டில் என்னவாக கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படின்னு யோசிச்சா, ஏன் வந்து பாஜக விளங்காம கிடக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுக்கு நேற்று அவர்கள் செய்த முயற்சி வந்து சரியான உதாரணம். நான் உண்மையில அவங்களுக்கு நல்லதுக்காக தான் சொல்றேன், நல்லது சொல்ல வேண்டியது நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஆனா கொஞ்சமாவது மண்டையில மசாலா இருக்கவன் செய்யக்கூடிய வேலையா இது. தினமலத்தில் நீங்கள் எதை வேண்டு கொடுத்தாலும் அவன் முத பக்கத்தில் போடுறாங்கிற காரணத்துக்காக
எதையாவது ஒன்றை போட்டு விட்டு பரபரப்பை ஏற்ப, இது என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக அரசுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு அதை தள்ளிவிட்டோம், அதற்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து விட்டோம் அப்படின்னு நினைச்சுதான் தொடர்ச்சியாக தினமலத்தின் முதல் பக்கத்தில் இவர்கள் செய்தி போட்டுக் கொண்டிருக்கிறார். செய்தி என்ன போடுறாங்க, தடை. எதற்கு தடை? இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவை ஒட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்வதற்கு தடை, அப்படி ஒரு தடை, அதாவது வாய்மொழியாக உத்தரவு அப்படின்னு ஒரு செய்தியை போடுகிறார்கள். போட்ட கொஞ்ச நேரத்தில் பிஜேபியுடைய ஐடி செல்லுக்கு அது டூல் கிட்டாக கொடுக்கப்படுகிறது. அந்த ஐடி செல் பரப்பி கொண்டிருக்கும் போதே யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் நாட்டுடைய நிதியமைச்சர் அதை போடுகிறார். அப்போதான் வந்து தினமலரை செருப்பில் எடுப்பது என்பது தமிழ்நாட்டில் மாதத்துக்கு ஒரு முறை சோசியல் மீடியாவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். நிதியமைச்சர் வந்து தினமலரை பின்னுக்கு தள்ளிவிட்டு அவர் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார். நாட்டுடைய நிதியமைச்சராக இருந்து கொண்டு எந்த ஆதாரமும் இல்லாமல் தினமலர் போடக்கூடிய செய்தியை வைத்து போடுகிறீர்களே. ஏன்னா திமுகவுடைய இளைஞரணி மாநாடு சேலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, ஒட்டுமொத்த திமுக மெஷினரியும் அங்கு கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் முதலமைச்சர் முதல்ல அதைத்தான், அரசு அதைத்தான் சொல்லுது, திமுக இளைஞரணி மாநாட்டை திசை திருப்பும் வேளையில் இந்த மாதிரி வதந்திகளை பரப்புகிறார்கள். அப்படியே செய்தாலும் கூட இது எந்த விதத்தில் பலனளிக்கும்னு வேணாமா? தடையே இல்லாத போது அப்படி கூட யாராவது தடை போடுவாங்களா? முதல்ல இங்கே போய் ராமர் பேரில் பூஜை பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. பூரா சபரிமலைக்கு மாலை போட்டு போவேன், தைப்பூசம், மதுரையில் பார்த்தா வந்து சாரசரியாக கிடக்கம்பி வர்றாங்க, இது காரைக்குடியிலேருந்து வீடு பக்கம் பூரா பூட்டிட்டு திண்டுக்கல் பக்கம் நடந்து பழனி போயிட்டுருக்காங்க வண்டி கட்டி. இப்படி இங்கே இவங்க பிஸியாக இருக்கும்போது எங்கள் சைட்லேருந்து விட்ட கொடுத்து இந்த ராமர் பேர்லன்னா, இது அரசியல் ரீதியாக பெரியார் மண் அதெல்லாம் விட தமிழ்நாடு ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கிட்டால் கூட அது முருகன் மண். அதுதாங்க, இப்போ நீ முருகனை நீங்கள் எப்படி வடநாட்டில் பார்க்குறீங்களோ அது மாதிரி தான் ராமருக்கான ஏரியாவுன்னு இங்கே இங்கே இருக்கு. அவ்வளோதான், சொன்ன மாதிரி இது முருகனுடைய மண் தான். இது இங்கே கொண்டு வந்து இதை கொண்டு வந்து வியாபாரம் செய்ய பார்த்து தடை விதித்ததாக சொல்லி யாரு கொந்தளிக்க போறா? இப்படிலாம் பண்ணுறதால எச்சா நாள் செருப்படி தான் விழப்போகுது, இவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இதை இந்தம்மா எதுக்கு தலையில் வாங்கிக்கணும்? இதையெல்லாம் வாங்குவதற்கு தான் வழக்கமாகவே எச்ராஜா தினமலர்னு வாங்குறதுக்குனே சில செட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் ஏமா வந்து இதுக்குள்ளே வந்து இது பண்ண, அப்போது ஆளுநர் பதவியை எந்த அளவுக்கு கீழ்மைப்படுத்த முடியுங்கிற வேலையை தொடர்ச்சியாக தமிழிசை பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அதை விட மிக மோசமாக புரோட்டோக்கால் படி இதுக்கு அடுத்து இருக்காங்க, மூன்றாவது இரண்டாவது மூன்றாவது ஜனாதிபதிக்கு அடுத்து இருக்காங்க நிதியமைச்சர். அந்த நிதியமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பச்சை பொய், இதை யாரும் வந்து உடைக்க கூட தேவையில்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை பாராட்டணும். ஒருத்தன்லாம் சொன்னா இது அந்த அம்மா பொய் சொல்றாங்கன்னு சொல்றாங்க, ஆனால் இது பொய்ன்னு அதிகாரப்பூர்வமா இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஊடகங்களுடைய வேலை என்னன்னா, அப்படி வந்து உங்க அம்மா இதைத்தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த ஊடகவியலாளர் பார்த்து பல பேர் இதே உதாரணத்தை தான் கேட்டாங்க. அப்படி ஒருத்தன் சொன்னான்னா நீ மறுக்கிற வரைக்கும் உங்க அம்மா அப்படித்தானான்னு தான் கேட்டாங்க. வேற எப்படித்தான் அவங்க கேட்க முடியும்? இப்படி ஒரு ஊடகவியலாளன் இது ஒரு தர்க்கம்னு வச்சான்னா நீ ஒரு நாளைக்கு 100 பொய்ய சொல்லிட்டே இருப்பியான், எல்லாத்தையும் நான் மறுத்துட்டே இருப்பேனா, நான் அசந்து தூங்குற நேரத்துல 2 பொய்க்கு நான் மறுப்பு சொல்லலைனா அந்த 2 பொய் உண்மையாயிருமா? என்ன கதை மயிர் இதுன்னு தானே கேட்க முடியும். அப்போ பாஜக தடை விதித்ததாக பொய் சொல்லிட்டு அதற்கு ஆதாரம் எங்கேன்னு கேட்க வரும்போது இன்னொன்று பண்ணுறானுங்க, போலீஸ் ஸ்டேஷன்களில் நாங்கள் கோவில்களில் எல்இடி ஸ்க்ரீன் வைத்து லைவ் ரிலே பண்ணுவதற்கு அனுமதி கேட்டோம், கொடுக்கவில்லை. போலீஸ் என்ன சொல்லும்? போலீஸ்க்கு முதல் நீ ஏன் போகிற? நீ பண்ணுறது லீகலான விஷயம்னா சாமி கும்பிடத்தான் போகிறேன், அல்லது ராமர் பேரில் ராமர் கடகராசி இந்த நட்சத்திரம்னு சொல்லி அர்ச்சனை தான் பண்ண போகிறேன்னு இதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. தனித்தனியாக போய் அர்ச்சகர் தட்டில் காசை போட்டு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நீ அதை ஒரு ப்ரோக்ராமாக மாற்ற ட்ரை பண்ணுற, எல்இடி போட்டு லைவ் ரிலே பண்ண பார்க்குற. இப்படி லைவ் ரிலேயெல்லாம் ஒரு கோயிலில் ஏதோ ஒரு நிகழ்வு, இதுவும் அரசாங்க விழா கிடையாது, ஒரு தனியார் ட்ரஸ்ட் உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த கோயில். அயோத்தி கோயில் அரசாங்கத்தின் கோயில் கிடையாது. ஆமாம், அதை வந்து நான் லைவ் ரிலே பண்ண போறேன்னு உனக்கே தெரியுது, இதுக்கு அனுமதி வாங்கணும். அந்த காரணத்துக்காக தான் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீ அனுமதி கேட்கிற. இப்படி அனுமதி கேட்கிறீர்கள், இப்படியான அனுமதிகளை வழங்க வேண்டும் என்றால் கீழ்கண்ட நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி செய்திருக்க வேண்டும், இத்தனை நாட்களுக்கு முன்பு கேட்கணும், அப்பதான் நாங்க இதற்கு யாருக்காவது எதிர்ப்பு இருக்குதாங்கிறதெல்லாம் நாங்க அனலைஸ் பண்ணணும், பண்ணினதுக்கு பிறகு உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியும். இந்த நிபந்தனைகள் எதையுமே நீங்கள் பூர்த்தி செய்யாததால் தீவாடு போனோன்னு தூக்கி காட்டுறதுக்கு என்ன இதா? அப்போ இதனால் மறுக்கப்படுகிறதுன்னு தமிழ்நாட்டில் 4-5 போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் இந்த மாதிரியான, இதையும் பிஜேபி பேர்ல வாங்கல, அந்த மாநகர இந்து அமைப்பு, அந்த மாநகர இந்து பாதுகாவலர் இப்படிங்கிற பேர்ல லெட்டர் கொடுக்க வேண்டியது. இந்த லெட்டருக்கு பாஜக சார்பில் இருந்து கூட வரல, நான் எல்லா லெட்டரையும் பார்த்தேன். இவங்க உள்ளூர்ல ஒரு லெட்டர் பேடு மாதிரி ஒன்று போட்டுட்டு
உன்னை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கறது, போலீஸ்காரங்க திருப்பி அனுப்பிட்டாங்கன்னா அதுக்கு பதில் தான் சொல்றாங்க, இந்தந்த நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை அதனால் உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னா, இதுதான் தமிழ்நாடு அரசு போட்ட தடைன்னு நிதியமைச்சராக இருந்து கொண்டு இந்த அம்மா சொல்லுது. எக்ஸ்ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ற அப்படின்னா, ஏன்னா மனநோயாளிகளாடா நீங்கள்லாம் தான் கேட்க மாதிரி இருக்கு. அந்த அம்மாவுக்கான நோக்கம் கூட வேற இருந்துச்சு. அந்த அம்மா வந்து இங்கிலீஷில் போட்டு அதை வந்து தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியினுடைய முக்கியமான அங்கமான திமுக வந்து இப்படிலாம் வதைக்குது எங்களை அப்படின்னு ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கான நோக்கத்தில் அது பண்ணுறது. அந்த அம்மா விவரம் தான். ஆனால் அதுக்கு இங்கே பேசுகிறாங்க பாருங்க, அதை நம்பிக்கிட்டு இங்கே பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் என்னென்னா பாஜக இது இப்போ இது கேட்பதற்கே எவ்வளவு கேவலமாக இருக்குது, சல்லித்தனமாக இருக்குது, இதெல்லாம் ஒரு மேட்டராடா, இதுக்கெல்லாம் எவனாவது கொந்தளிப்பானாடான்னு நம்ம கேட்குறோம்ல. ஆனால் இது மாதிரியான விவகாரங்களை செய்து செய்துதான் 100 போடுவானுங்க. ஆமா, ஒண்ணு பிக்கப் ஆயிடும். இப்படித்தான் பாஜகவுக்கு பேசே இல்லாத, அஸ்திவாரமே இல்லாத பல்வேறு மாநிலங்களில் ஒரு குறை ஒரு 10 வருடங்கள்ல மொதல் 2 சீட்டு அப்படியே எதிர்கட்சி 3 சீட்டை வச்சுட்டே ஆட்சியை பிடிக்கிறது. இந்த மாதிரி வேலைகள்லாம் எப்படி நடந்துச்சு? இல்லை இது வந்து அவங்க 1925 அவங்க அமைப்பு ஆரம்பிச்சதுலேருந்தே இந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. வதந்திகளை பரப்பி கொண்டே இருப்பது, இது ஹிட்லருடைய பாலிசியை வந்து நல்லா பார்த்து, நான் 30கள் 38களில் அங்கே ஹிட்லருடைய வெற்றியெல்லாம் பார்க்குறாங்க. இல்லை ஹிட்லருடைய வெற்றி எப்படி இப்போ இதாகுது, தொடர்ந்து பொய் பேசிக்கிட்டே இருக்கான். அந்த பொய்யை நாம் பாதிக்கப்படுறோங்கிற ஒரு பொய்யை சொல்லி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி நம்மளாம் பயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தலை கொண்டு வந்து, அந்த அச்சுறுத்தலை வந்து அடுத்தவன் மீதான ஒரு வன்முறையாக மாற்றக்கூடிய விஷயத்தில் வந்து ஜெயிக்கிறான். அதை தான் அவங்க திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பொய்யை பொருந்த சொல்லணும்னு ஒரு பழமொழி உண்டு, புத்திசாலித்தனங்கிறது அதுதான். இப்போ உன்னை விட புத்திசாலித்தனமான மக்கள் நிறைந்த ஆவரேஜ் ஐக்கியூன்னு ஒன்று இருக்குல்ல தமிழ்நாட்டுக்கு, அதை விட அதிகமாக சிந்தித்து ஒரு பொய்யை நீ சொன்னீங்கன்னா மட்டும்தான் நீ விரும்புகிறத இங்கே பண்ண முடியும். மடத்தனமாக இந்த மாதிரி ஒரு வேலை இங்கே நீங்கள் வந்து பண்ணும்போது, ஒவ்வொரு முறையும் உங்கள் பொய் உடைபடும் போதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அதிலிருந்து இன்னும் இன்னும் உங்களை பின்னாடி நகர்த்தி தள்ளி கொண்டு போய் தான் வைக்குது. இவங்க விளங்கவே மாட்டாங்கடா. இந்த கவர்னர் நீங்கள் சொன்னார்ல, ஒரு இதுக்கு போனேன், கோந்தன் ராமர் கோயிலுக்கு போனேன், அர்ச்சகர் மூஞ்சியை பார்த்தேன், இருளடைஞ்சு கிடக்குது அவர் கண்ணுல, நான் வந்து பயத்தை பார்த்தேன். கோவிலுக்கு போனா சாமியை பாருங்கடா, அர்ச்சகர் புரிஞ்சுக்கலாம். அதில் வேற இன்னைக்கு வந்து காஞ்சி மகா பெரியவா முன்னாடி சொல்லிப்பார் போல, அந்த அவருடைய கருத்து வேறு வந்துருச்சு. ராமருங்கிறது வந்து அவதாரம் கிடையாது, அவர் வந்து மனுஷன். ஒரு மனிதன் வந்து இப்போ ஒரு உண்மையும் வாய்மையுமா இருந்தால் எவ்வளோ துன்பம்லாம் படுவான் அப்படிங்கிறது உதாரணம் தான் ரெண்டு பேர். சீப்பாரட்டு சீலவரி வாங்கிறது தான் வந்து ஹரிச்சந்திர மகாராஜா ராமச்சந்திரமூர்த்தி இவருடைய வாழ்க்கையெல்லாம். நீங்கள் வாழ்க்கையில் என்ன சுகத்தை கண்டாங்க? ஆமாம், ராமலல்லான்னு சொல்கிறோம்ல, இந்த வயசுலேயே அவங்களுக்கு வந்து வனவாசத்துக்கு அனுப்பிடுறாங்க, அனுப்பின வனவாசத்துலேயே கல்யாணம் ஆயிடுது, புள்ள பிறக்குது, புள்ள பிறக்குது, புள்ள பொண்டாட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க, கூப்பிட்டு வர்றாரு, புள்ள யாருக்குன்னு தெரியல, திரும்ப பொண்டாட்டி அனுப்புறாரு, பொண்டாட்டி கோச்சிட்டு போயிடுது, இவ்வளவு நடந்து கடைசியில் சரையு நதியில் வந்து தற்கொலை பண்ணுறாரு. வாழ்க்கையே துயரம், துயரகரமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதரிடம் நீங்க இவரை மட்டும் விடுங்க, இவரை ஹரிச்சந்திரனையும் பாருங்களேன், ஹரிச்சந்திரன் வாழ்க்கை என்ன சுகத்தை கண்டா அப்படி? ஆமா, முழுக்க முழுக்க துயரம், இத்தனை துயரம் துயரம் வாய்ந்த மனிதர்களுடைய கதைகளை எதற்காக இந்த மாதிரி புராணங்கள்ல வைக்கிறாங்கன்னா, இந்து மத புராணம் சொல்லக்கூடிய கதை இவ்வளவு நெருக்கடிகள் மனித மாந்த பிறவியில் வரலாம், துன்பவியல் சம்பவம், துன்பியல் சம்பவமா தான் லைஃப் இருக்கும், சச் இஸ் லைஃப், புரிஞ்சா புரிஞ்சுக்கோ புரியாட்டி போய்க்கோ. அப்போ இப்படி ஒரு லைஃப்ல இருந்தாலும் வைதிகத்தை இந்து மத கடமைகளை சனாதனத்தை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறது தான் நீங்க சொல்ல சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க இவ இந்த சாமியிட்ட போய் நீ வேண்டுதல் வச்சினா, நீ குடும்ப குலதெய்வத்தோட நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறவன், இது மாதிரியான ஒரு சாமியிட்ட போய் என்னத்தை வேண்டுவ, அவர் என்னத்தை கொடுக்க முடியும்? தன்னுடைய துயரத்துல பாதிய வேணாம் தூக்கி உன் தலையில வச்சு விடலாம். அதனாலதான் பெரியவர்கள் பித்ருக்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராமர் போட்டோ வச்சு வச்சு கும்பிடாத, அப்படி வச்சாலும் கூட இந்த கல்யாண கோலத்துல இருப்பாங்கல்ல பட்டாபிஷேக ராமம் அதெல்லாம் தான் வைப்பாங்களே தவிர, இது மாதிரி ராமலல்லா வைக்கிறது ராமர் சந்தோஷமா இருந்தது அந்த ஒரு அந்த ஒரு பீரியடு தான், அதை மட்டும் தான் கும்பிடணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்கடான்னு மகாபெரியவா அப்பவே சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு அது சுத்தல வருது. இப்போ இது இதை எத்தனை பேர் போய் பண்ணியிருக்காங்க, மோடி பண்ணியிருக்காரு, ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் போயிருக்காரு, ரஜினி முதற்கொண்டு போய் உட்காந்துருக்காரு, அவருக்கே ஏற்கனவே பல வாடகை பிரச்சனை லேண்டு பிரச்சனை எல்லாம் இருக்கு. வருங்காலத்தில்
தான் இதனுடைய பீடை விளைவுகள் என்னவா போகும்னு நமக்கு தெரியும். தெரியும். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசலாம்.